ஆச்சாரியன் எம்பெருமான் திருவடிகளே சரணம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பார்த்தீங்கன்னா ஆச்சாரியன் என்பவர் யார். ஆச்சாரியன் என்பவர் யார்னு கேட்டேன்னா ஆச்சாரம் அது மட்டும் இல்லாம தர்மத்தை நமக்கு உபதேசித்து அதன்படி தானும் நடந்து காட்டிண்டு நம்மளையும் நடக்க வைப்பவரே ஆச்சாரியன். ஆச்சாரம்னா என்ன? வாழ்க்கை முறை. நல்லதான தர்மத்தை அனுசரிச்சு வேதத்தை அனுசரிச்சு இப்படி வாழணும் நமக்கு சொல்லி கொடுத்து தர்ம உபதேசத்தையும் நமக்கு செஞ்சு அதன்படி தான் நடந்து பிறரையும் நடக்க வைப்பவர் தான் ஆச்சாரியன். இந்த ஆச்சாரியன் கிட்ட போனா எவ்வளவு தீயவனா இருந்தாலும் அவரை நல்வழிப்படுத்தி அவரை உத்தமமான பாதையை பின்பற்றி பகவத் திருவடியை அடையறதுக்கான எல்லாவற்றையும் இந்த ஆச்சாரியன் செஞ்சிடுவாராம். இந்த ஆச்சாரியனை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஆச்சாரியன்னா யார். ஆச்சாரியனை நம்ம அடைவதுனால நமக்கு என்ன பலன் கிடைக்கும் அவ்வளவுதான் ரெண்டே கேள்வி. அதுக்கு இன்னைக்கு பதில் உபதேச ரத்ன மாலை. மனவாள மாமுனிகள் எழுதிய உபதேச ரத்ன மாலையில ஞானம் அனுட்டானமிவை நன்றாகவே உடையனான குருவை அடைந்த கால் தே மாநிலத்தீர் தேனார் கமல திருமாமகள் கேள்வன் தானே வைகுந்தம் தரும். அதாவது நல்ல ஒரு ஆச்சாரியனை நம்ம கண்டி அடைஞ்சிட்டோம்னு வைங்கோலே, நம்ம வைகுந்தத்துக்கு போறதான மார்க்கத்தை தாயாரோடு கூடி பெருமாள் வைகுந்தத்துல இருக்காரா இல்லையா பர ரூபத்துல, அவனை வந்து நம்ம அடைஞ்சுடலாம். நம்ம செய்ய வேண்டியது என்ன? ஒரு ஆச்சாரியனை பற்றிக்கணும், அவன் திருப்பாதங்களை சரணடையணும். அது ஒன்னே ஒண்ணுதான் நம்ம பண்ணணுமே தவிர மத்த எல்லாம் அந்த பெருமாளோட திருவடி கடாட்சம்ன்றது ஒரு ஆச்சாரியனோட அனுகிரகத்தாலேயே நமக்கு கிடைக்கும். நமக்கு எல்லாம் ஒரு சந்தேகம் இருக்கும், நான் எக்கச்சக்க ஜென்மா எடுத்திருக்கேன், எக்கச்சக்க ஜென்மால எக்கச்சக்கமான பாவங்கள் பண்ணியிருக்கேன். அதாவது நம்ம இப்ப அனுபவிச்சுட்டு இருக்கிறது பிராரப்த கர்மால இந்த ஜென்மாக்குரிய பிராரப்தத்தை அனுபவிச்சுட்டு இருக்கோம். நம்மளோட சஞ்சித கர்மால எக்கச்சக்கமான பாபங்களும் புண்ணியங்களும் நிரம்பி வழியும். கோடிக்கணக்கான யுகம் யுகங்களா நம்ம பிறந்துட்டு இருக்கோம். அத்தனை பாவ புண்ணியங்களும் ஒரு ஆச்சாரியனை அடையறதுனாலேயே போயிடுமா? ஒரு சந்தேகம். இதுக்கு பதில் ஒரு சின்ன கதை. அதாவது ஒரு காட்டுல ஒரு பெரிய ஆலமரம் இருந்துதான், அதுல ஆயிரக்கணக்கான பறவைகள் உட்கார்ந்துட்டு இருந்துதான். அந்த நேரத்துல ஒரு வேடுவன் அந்த இடத்துல வந்து ஒரு வெடிசத்தம் போட்டானா, அந்த வெடிசத்தத்தை கேட்டு அத்தனை பறவைகளும் ஒரே நேரத்துல ஒருமித்து அங்கேருந்து பறந்து போச்சான். அதுல இருந்து என்ன தெரியறது? நம்ம ஒரு ஆச்சாரியன் திருவடிய அடைந்து அவர்கிட்ட ஞான உபதேசத்தை பெற்று அவருடைய பாத்திரமானும்னா அவருடைய கிருபைக்கு பாத்திரமானும்னாலே போதும், நம்மளோட அத்தனை பாவங்களும் ஜென்ம ஜென்மமா நம்ம சேர்ந்து வச்சிருக்க பாவங்கள்லாம் இந்த பறவை எப்படி ஒரு நொடியில பறந்து போச்சோ நம்ம பாவங்கள் எல்லாம் ஒரே நொடியில பறந்து போயிடும். நம்ம செய்ய வேண்டியது என்ன? ஒரு நல்ல ஆச்சாரியன் திருவடியை பற்றிக்கணும், அவ்வளவுதான். இதே நீங்க பாத்தீங்கன்னா ஆச்சாரியன் இப்ப நம்ம எல்லாம் காலங்காத்தால எழுந்து சாப்பிடுறோம், நல்லா குளிக்கிறோம், அப்புறம் சாப்பிடுறோம், திருப்பியும் சாப்பிடுறோம். எதுக்கு? சரீரத்தை நல்லா பேணி வளர்க்கறதுக்காக ஆகாரத்தை எடுத்துக்கிறோம், சாப்பிடுறோம். அதே மாதிரி ஏதாவது உடம்பு வந்துட்டுனா உடனே ஒரு மருத்துவரை அணுகி வைத்தியமும் பாத்துக்கிறோம். எதுக்கு? சரீரம் நல்லா இருக்கணும்ன்றதுக்காகவே சம்பாதிக்கிறோம், ஆகாரத்தை எடுக்கிறோம், குளிக்கிறோம், மருத்துவரை பாக்குறோம், தூங்குறோம். இது எல்லாமே சரீரம் நல்லா இருக்கணும்ன்றதுக்காக. அப்ப அதே மாதிரி நம்மளோட ஆத்மா நல்லா இருக்கணும், இந்த ஆத்மாக்கு ஒரு ஜீவனம் வேணும். அப்படின்னா என்ன பண்றது? ஆத்மா உஜ்ஜீவனத்துக்கு ஆச்சாரியனே வழி, அவனை விட்டா வேற கதியே கிடையாது. சோ நமக்கு ஆத்ம உஜ்ஜீவனம் வேணும்னா நல்ல ஒரு ஆச்சாரியன் திருவடிய நம்ம பற்றிக்கணும், அவ்வளவுதான், வேற எதுவுமே கிடையாது. ஆனா அதே ஆச்சாரியன் கடமை என்ன? பற்றிண்டவாளுக்கு ஞானத்தை அளித்து அஞ்ஞானத்தை போக்கி அவளுக்கு சம்சாரத்திலேருந்து விளக்கு ஏற்படுத்தி கொடுக்கணும். இதுதான் ஒரு ஆச்சாரியனோட கடமையே. ஓ நம்ம சம்பிரதாயத்துல பாத்தீங்கன்னா ரெண்டு ஆச்சாரியர்கள் சொல்லலாம், ஆழ்வார்கள் கோஷ்டியில பாத்தீங்கன்னா மதுரகவி ஆழ்வார்களை சொல்லலாம். அதாவது நாவினால் நவிற்று இன்பம் எய்தினேன் மேவினேன் அவன் பொன்னடி மெய்மையே
தேவு மற்றேன் குறுகூர் நம்பி பாவின் இன்னிசை பாடி திரிவனே. முதுமதி ஆழ்வாரை பத்தி சொன்னோம் பார்த்தீங்கன்னா, எனக்கு தெய்வன் என்னோட ஆச்சாரியன் நம்மாழ்வார்ன்ற சடகோப்பனே, நான் தெய்வத்தெல்லாம் எனக்கு தேவு வேறு கிடையாதுன்னு சொல்லிட்டு பதினோரு பாத்திரம் கண்ணினும் சிறுத்தாம்புன்னு சொல்லிட்டு தன்னோட ஆச்சாரியனை பத்தியே எழுதி ஆழ்வார் கோஷ்டியில இடம் பெற்று பெருமாளோட திருப்பாதத்தையும் அடைந்தார்னா அது மதுரகவி ஆழ்வார் மட்டுமே. இதே மாதிரி பரதன் எடுத்துட்டேல், பரதன் சத்ருக்கணன்ல எடுத்துட்டேல் பார்த்தீங்கன்னா, அவனுக்கு சத்ருக்கணன்ற நாமம் எதனால, ராமர்ன்ற ராமன் பக்தி வென்றவனா, அம்மா ராமன் பக்தின்ற சத்ருவை ஜெயிச்சதுனால அவனுக்கு சத்ருக்கணன் பேர். அதே மாதிரி இந்திரியர்களை தன் கட்டுப்பாட்டில் வைத்தவனுக்கும் சத்ருக்கணன் அப்படின்னு பேர். இங்க என்ன பண்ணார்னா, ராமன்ற பெருமாள் இருக்கும் போது அவரை விட்டுட்டு பரதன்ற ராமனோட பக்தனை வந்து தன் அவரோட திருவடிய பணிந்ததுனால அவனுக்கு சத்ருக்கணன். ராமனோடைய கருணையை வேண்டான்னு சொல்லிட்டு உன்னோடைய பக்தனான பரதன் திருவடிய பணிந்ததுனால அவருக்கு சத்ருக்கணன் அப்படின்ற திருநாமம். இவா ரெண்டு பேருமே பெருமாள் திருவடிய எளிதா அடைஞ்சிட்டா, மதுரகவி ஆழ்வாரும் சரி சத்ருக்கணனும் ஆழ்வானும் சரி. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, கடைசியா நம்ம ஒரு அழகான ஒரு திருஷ்டாந்தத்தை பார்த்தோம். என்னன்னா, ஆச்சாரியன் வந்து இப்பேற்பட்டவர் இப்படி இருக்கணும்னு பார்த்துட்டோம். ஆனா நமக்கு ஆச்சாரியன் மேல மகா விசுவாசம் வேணும். நம்மள மாதிரி ஒரு மனித சரீரத்தோட தானே இவரும் இருக்கா, இவர் என்ன நம்மளோட வசந்தி, இவர் எப்படி நமக்கு வைகுந்த பிராப்தி தருவார் அப்படின்ற சந்தேகங்கள்லாம் இருக்கக்கூடாது. ஆச்சாரியன் மேல மகா விசுவாசத்தை தரக்கூடிய ஒரு அழகான சின்ன கதை பார்க்கலாம். அதாவது நம் சம்பிரதாயத்துல ராமானுஜர், ராமானுஜர் அவதரிச்சு என்ன பண்ணாருன்னு கேட்டா என்ன, பொலிக 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 போயிற்று வல்லுயிர் சாபம், நலியும் நரகமும் நெய்ந்த நமுனுக்கு யாதென்றும் இல்லை, கலியும் கெடும் கண்டுகொன்மின் கடன் மன்னன் பூதங்கள் மண்மே, இளிய புகுந்து இசை பாடி ஆடி உளிதர கண்டோ. என்னன்னா, கலியோட கோலாகலம் இருக்குதான், அதாவது கலி புருஷன் வந்து அவனோட ஆக்கிரமிப்பு வேண்டாம், அதுல இருந்து நம்ம விடுதலை பெறணும் அப்படின்னா ஒரு ஆச்சாரியன் தேவை. உடையவர் மாதிரி ஒருத்தர், ராமானுஜர் மாதிரி ஒருத்தர் வந்ததுனால கலி புருஷன் எங்க போறது, இருக்கிற கெட்டது எல்லாமே அதற்கு கலி புருஷன் பேர். அந்த கலி புருஷன் பொறாமை, கோபம், ஆசை, காமம், துவேஷம் எத்தனையோ இருக்கே, இது அத்தனைக்கும் கலி புருஷன் பேர். அதுங்க அவர் வந்து ஆச்சாரியன் வந்தாலே அதுங்கெல்லாம் இருக்கிற இடம் தெரியாம ஓடி போயிடுமா. அப்படிப்பட்ட ராமானுஜர், அவரோட சிஷ்யர் கூரத்தாழ்வார், அவருடைய சிஷ்யர் பராசரபட்டர், அவர் சிஷ்யர் நஞ்சியர், நஞ்சியரோட சிஷ்யர் நம்பிள்ளை. நம்பிள்ளை வாழ்ந்துன்னு வந்த காலத்துல பார்த்தீங்கன்னா அவருக்கு ஏகப்பட்ட சிஷ்யர்கள். ஒரு வாட்டி அவர் திருவரங்கத்திலேருந்து திருவள்ளரைக்கு போய் உற்சவம் சேவிக்கணும்னு சொல்லிட்டு காவேரி கரையை வந்து சேர்ந்தாராம். அந்த நேரத்துல பார்த்தீங்கன்னா ஓடம் எதுவும் கிடைக்காததுனால சின்னதான பரிசல்ல ஏற வேண்டியது வந்துதான். அவரும் தன் சிஷ்யர்களோட அங்க ஒரு அம்மனியும் இருந்தாலாம், அவள் சிறந்த வந்து ஆச்சாரிய பக்தையாம். அவளும் அங்க உட்கார்ந்துருந்தாலாம். நடு சமுதிர கடலுக்கு போகும்போது அந்த படகு மழை, எக்கச்சக்கமான மழையா, அந்த காரதுனால அது இப்படி அப்படி அப்படி இப்படின்னு தொழும்புறதான். அந்த படகுலேந்து யாரா ஒருத்தர் குதிச்சா மட்டும்தான் மீதி இருக்கிறவால அக்கறைக்கு போய் சேர்க்க முடியும் பரிசல்காரன் சொல்லவே, உடனே அவ வந்து ஆச்சாரியன் திருவடியா அந்த அம்மா பற்றிண்டாராம். பற்றின்னு சொன்னாலாம், உலகம் உய்வதற்கு ஒரு ஆச்சாரியன் தேவை, நாளா இருந்து என்ன பண்ண போற, தேவரீர் இருப்பதே உச்சிதம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பரிசில்லேன்னு கீழே குதிச்சுட்டாளாம். இவால எத்தனை பேரையும் பரிசல்காரனா கரையில சேர்த்துட்டாரா. நம்பிள்ளைக்கோ ஒரே மனக்கவலை, ஆச்சாரியனுக்கு ரொம்ப வியசனப்பட்டாரா. அப்ப அந்த அம்மாவோட குரல் அங்கேன்னு கேட்டுதான், தேவரீர் வருத்தப்படாதீர், நான் இங்க ஒரு மேட்டு மேல இருக்கேன்னு உடனே பரிசல்காரனை அனுப்பி அந்த அம்மாவை இக்கரைக்கு கொண்டு வந்து சேர்த்தாலாம். அப்படி சேர்த்த உடனேவே அந்த அம்மாவுக்கு வந்து ஆச்சாரியனை சேவிச்சுட்டு ஒன்னு சொன்னாலாம், தேவரீர் தான் ஒரு மேட்டா வந்து என்னை இங்க கரையில வந்து சேர்த்தேன், அங்க ஒரு நான் உண்மையே நினைச்சிருந்தேன், ஒரு மேடா வந்து என்னை கரையேற்றி தேவரீரே அப்படின்னு சொல்லி சொன்னாராம். ஆச்சாரியன் மேல அப்படி ஒரு நம்பிக்கையா, மகா விசுவாசம், இன்னைக்கு நான் என் ஆச்சாரியன் திருவடிய பற்றின்ட்டேன், அவர் எப்படி இருந்தாலும் எனக்கு நல்ல வழிய காமிச்சு பிரம்மஸ்வரூபத்தை உணர்த்தி என்னை மோட்சத்துக்கு கொண்டு போய் சேர்த்துடுவார் அப்படின்ற நமக்கு தீராத விசுவாசம்ன்றது ஒரு ஆச்சாரியன் பேர்ல வேணும். கடைசியா
குரு ரேவ பரபிரம்ம, குரு ரேவ பரந்தனம், குரு ரேவ பராகாமோ, குரு ரேவ பராயணம், குரு ரேவ பராவித்யா, குரு ரேவ பராகதி. நமக்கு என்னன்னா குருவே பரபிரம்மம், நம்மளுடைய எல்லா சுத்தியும் காட்டி உயர்ந்ததான சுத்து குருவே. நமக்கு எல்லா ஆசைகளை காட்டிலும் குருவின் மேலேயே எல்லா ஆசையும் இருத்தல் வேண்டும். குருவையே நம்ம எப்பொழுதும் அனுதினமும் பாராயணம் பண்ணிட்டே இருக்கணும். குருவை தவிர வசத்தியான ஒரு வித்தை எதுவுமே கிடையாது. படிச்ச கல்வியிலேயே குருதான் வசந்தியானவர். குருவை தவிர வேற கதின்றது நமக்கு கிடையாது என்பதை நம்ம அனுதினமும் நம்ம மனசுல கொள்ளணும். நம்ம எப்பயும் ஆச்சாரியன் திருவடியை பணிஞ்சுட்டே இருக்கணும். ஆழ்வார் ஆச்சாரியன் எம்பெருமானார் திருவடிகளே சரணம்.